இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தனிப்பட்ட லாபத்திற்காக முன்னாள் வீடமைப்பு மேம்பாட்டாளர் ஆட்சிக்குழுவில் நியமனமா? பினாங்கு முதலமைச்சர் விளக்கம். முன்னாள் வீடமைப்பு மேம்பாட்டாளரை வீடமைப்பு மற்றும் சுற்றுப்புற விவகாரத்திற்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினராக நியமித்ததில் தனிப்பட்ட லாபம் தனிப்பட்ட எதுவும் இல்லை என பினாங்கு முதலமைச்சர் சவுகான் யோப் தெரிவித்தார். உண்மையில் பிறை சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் ஸ்ரீ எஸ் சுந்தர்ராஜு சொத்துடைமை தொழில்துறையில் பரவலான அனுபவம் கொண்டிருப்பது பினாங்கிற்கு பெரிய சொத்து என்று சவ் வர்ணித்தார். பல ஆண்டு காலமாக வீடமைப்பு மேம்பாட்டில் சுந்தர்ராஜுவுக்கு பரவலான அனுபவம் உள்ளது. மேம்பாட்டாளர்களின் பார்வையில் மட்டுமின்றி அரசாங்கத்தின் நுட்ப அடிப்படையிலும் அவரது அனுபவம் அரசாங்கத்திற்கு பெரிய சொத்தாக திகழ முடியும் என்று நேற்று தேவான் ஸ்ரீ பினாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய போது சவ் தெரிவித்தார். இதனிடையே புதிதாக நியமிக்கப்பட்ட அனைத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் சட்ட விதிகளுக்கு ஏற்ப தங்களது வர்த்தக தொடர்புகளில் இருந்து விலகி இருப்பார்கள் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். தெலங்கானு ஆட்சிக்குழுவில் ஹடி அவாங்கின் மகன் உட்பட நான்கு புது முகங்கள். பாஸ் கட்சியின் தலைவர் ஹடி அவாங்கின் மகன் முகமது காலில் அப்துல் ஹடி உட்பட தெலங்கானு மாநில அரசாங்க ஆட்சிக்குழுவில் நான்கு புது முகங்கள் இடம்பெற்றுள்ளனர். பத்துபுரூக் சட்டமன்ற உறுப்பினருமான முகமது காலில் அப்துல் ஹடி தகவல் சமய பிரச்சாரம் மற்றும் சியாரியா மீதான குழுவுக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் என அம்மாநில மந்திரபுசார் சம்சுரி முக்தார் தெரிவித்தார். பெர்சத்து கட்சியைச் சேர்ந்த கிஜால் சட்டமன்ற உறுப்பினர் ரசாலி இட்ரிஸ், தெபோ நா சட்டமன்ற உறுப்பினர் ஹிசாமுடன் அப்துல் காரிம், அஜில் சட்டமன்ற உறுப்பினர் மலிஃபன் காசிம் ஆகியோரும் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற இதர புதுமுகங்கள் ஆவர். இரண்டாவது தவணையாக தெலங்கானு மந்திரி புசாராக சம்சுரி முக்தார் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். 1 MDB நிதியிலிருந்து 700 மில்லியன் டாலர் ஜோலோ வங்கி கணக்கிற்கு சென்றது எப்படி? நீதிமன்றத்தில் ஷெட்டி சாட்சியம். 1 MDB நிதியில் இருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர் ஜோலோ கட்டுப்பாட்டில் உள்ள வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டதை 7 ஆண்டுகளுக்கு பின்னரே பேங்க் நிகரா மலேசியா கண்டுபிடித்தது என ஜெதி அக்தார் அசிஸ் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அனைத்துலக பரிமாற்ற அது இருந்ததால் அதனை கண்டுபிடிப்பதற்கு நீண்ட காலம் பிடித்ததாக பேங்க் நிகராவின் முன்னாள் ஆளுநரான ஜெதி தெரிவித்தார். 2009 பெட்ரோ சவுதி இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் 1 MDB கூட்டு தொழில் திட்டத்தில் ஈடுபட்டது. இதற்காக 1 MDB 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மூலதனத்தை செலுத்த வேண்டியிருந்தது. 1 MDB PSI கூட்டு தொழில் திட்டத்திற்கு சொந்தமான வங்கி கணக்கில் அந்த தொகையை சேர்ப்பதற்கு 1 MDB நிறுவனத்திற்கு பேங்க் நிகரா அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் 300 மில்லியன் டாலர் மட்டுமே அந்த வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. எஞ்சிய 700 மில்லியன் அமெரிக்க டாலர் ஜோலோ நிறுவனத்தின் குட் ஸ்டார் லிமிடெட் நிறுவனத்தின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் மீதான 1 MDB வழக்கு விசாரணையில் சாட்சியம் அளித்த போது ஜெடி தெரிவித்தார். வீட்டின் உரிமையாளரால் வாடகை வீட்டில் பூட்டி வைக்கப்பட்ட ஆடவர் இறந்த சம்பவம், குற்ற அம்சம் எதுவும் இல்லை. கோத்தா டாமன் சாராவில் வாடகைக்கு தங்கியிருந்த ஆடவரை வாடகை கொடுக்காததால் அந்த வீட்டின் உரிமையாளர் வீட்டிலேயே பூட்டி வைத்ததற்கு அந்த ஆடவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த விவகாரத்தில் எந்த ஒரு குற்ற அம்சமும் இல்லை என விசாரணையில் கண்டறியப்பட்டதாக பெட்டலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபக்ருதீன் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். அந்த வீட்டின் இரும்பு கேட் மட்டுமே வெளிப்பகுதியில் பூட்டப்பட்டிருந்தது. தொடக்கத்தில் வீட்டில் தங்கியிருந்தவர் பட்டினியால் மரணமடையும் வரை அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் எங்களது விசாரணையில் உள்ளே இருந்து பிரதான கதவை திறந்திருக்க முடியும் என்பதோடு அவ்வீட்டில் இருந்தவர் உதவி கோரி கூச்சல் போடவோ அல்லது அவரது குடும்பத்தினர் மற்றும் அன்னை வீட்டுக்காரர்களிடம் கூட தொடர்பு கொள்ளவில்லை என முகமது ஃபக்ருதீன் கூறினார். இது தொடர்பான விசாரணைக்கு மரணமடைந்தவரின் குடும்ப உறுப்பினர்கள் 5000 ரிங்கிட் வாடகை கொடுக்காததால் வீட்டிலேயே அடைத்து வைத்ததனால்தான் அவ்வாடவர் இறந்ததாக கூறியிருந்தனர். அதன் தொடர்பில் விரைவில் அரசாங்க தரப்பு வழக்கறிஞரை நாங்கள் விரைவில் தொடர்பு கொள்வோம் என அவர் தெரிவித்தார். பினாங்கில் 10 புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு. பினாங்கில் நேற்று 10 புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அம்மாநில ஆளுநர் துன் அகமது ஃபுசி அப்துல் ரசாக் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
அனைத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் நியமனம் நேற்று ஸ்ரீபினாங் மண்டபத்தில் காலை 10 மணிக்கு நடைபெற்றது. நேற்று பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டவர்களில் பத்மாவும் சட்டமன்ற உறுப்பினர், பேராசிரியர் டாக்டர் முகமது அப்துல் ஹமீத், டத்தோ கெராமாட் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்தீப் சிங் டியோ, சுங்கை ஆட்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரஷிடி சினோஸ், தஞ்சோங் புங்கா சட்டமன்ற உறுப்பினர் சைரில் கி ஜஹாரி, பாயா தெருப்பூங் சட்டமன்ற உறுப்பினர் வாங் ஹோயின் வெய், சுங்கை பினாங் சட்டமன்ற உறுப்பினர் லிம் சியூ கிம், ஜாவி சட்டமன்ற உறுப்பினர் ஹாங் முய் லாய், பாடாங் லாலாங் சட்டமன்ற உறுப்பினர் குய் சி சென், பிறை சட்டமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தர்ராஜு, பந்தாய் ஜெரஜாக் சட்டமன்ற உறுப்பினர் ஃபாமி சைனோல் ஆகியோர் ஆவர். அவர்களில் பேராசிரியர் டாக்டர் முகமது அப்துல் ஹமீத், ரஷிடி சினோல், வாங் வென் ஹாய், லிம் ஹியூ சிம், ஹாங் முய் லாய், குய் சி லென், எஸ் சுந்தர்ராஜு, ஃபாமி ஜைனோல் ஆகியோர் புதிய முகவர்கள் ஆவர். இதனிடையே பினாங் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் பட்டியல் மக்களின் நல்வாழ்வு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான அரசியல் முதிர்ச்சியை காட்டுவதாக அம்மாநில முதலாவது துணை முதலமைச்சர் டாக்டர் முகமது அப்துல் ஹமீத் தெரிவித்தார். தமிழ்நாட்டு பிரஜை கொலை, டத்தோ அந்தஸ்து கொண்ட தொழிலதிபர் அவரது 2 மகன்கள் மீது குற்றச்சாட்டு. இம்மாத தொடக்கத்தில் தமிழ்நாட்டு பிரஜை ஒருவரை கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டிய சம்பவம் தொடர்பில் டத்தோ அந்தஸ்து கொண்ட தொழிலதிபரும் அவரது 2 மகன்களும் நேற்று பெட்டலிஞ்சயா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். 51 வயதான வி நந்தகுமார், அவரின் 2 மகன்களான 24 வயது மிரேன் ராம் மற்றும் 22 வயது கிருத்திக் ராம் ஆகியோர் நிதி குமாஸ்தவான ஏ விநாயக மூர்த்தியை தாக்கி மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மற்றொரு நபர் தலைமறைவாகியுள்ளார். கடந்த August 4 பிற்பகல் 1:30 ஸ்ரீ கேவங்கானில் உள்ள தாமான் புக்கேட் செட்டாங் பழைய இரும்பு கடை ஒன்றில் அந்நபரை கொலை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 304 உட்பிரிவு ஏவின் கீழ் அவர்கள் மீதான குற்றம் பதிவாகியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் அகமது ஷுகைனி முகமது அமீன் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உடல்நல கோளாறுகள் மற்றும் குடும்பத்தை காரணமாக வைத்து ஜாமீனில் விடுவிக்கப்பட வேண்டும் என அவர்களின் வழக்கறிஞர் டத்து சூரஜ் சிங் கோரிக்கை விடுத்தார். கங்காரில் பள்ளி அருகே வெடிப்பு சம்பவம். பெர்லிஸ் கங்கார் பாடாங் விசரில் உள்ள பள்ளிக்கூடம் அருகே நேற்று காலை 7:30 வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் மாணவர்களோ பள்ளி தரப்பினரோ அல்லது பொதுமக்களோ யாரும் காயமடையவில்லை. பள்ளியின் முன்புறத்தில் உள்ள வேலி அருகே இவ்வெடிப்பு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அங்குள்ள ஒரு இரும்பில் இருந்த வெடிப்பு மருந்தால் அவ்வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக பாடாங் பிசார் போலீஸ் தலைவர் ஷோக்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். இச்செயலை யார் செய்தார் என்ற விவரம் தெரியாத நிலையில் போலீஸ் இதனை விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். ஒன்எம்டிபி வழக்கு விவகாரம் தொடர்பில் அதிகமான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், ஐபிபி தகவல். ஒன்எம்டிபி வழக்கு தொடர்பில் அதிகமான சொத்துக்கள் விரைவில் பறிமுதல் செய்யப்படும். அந்த நிறுவனத்தின் முன்னாள் வழக்கறிஞர் ஜாஸ்மின் லூ இ சவான் சாட்சியம் அளித்ததை தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் படை தலைவர் ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்படும் அந்த சொத்துக்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கை மூலம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூறினார். இன்னமும் போலீஸ் காவலில் இருந்து வரும் ஜாஸ்மின் லூ விசாரணையின் போது போலீசிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். புகித் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவர் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பில் விசாரிக்கப்பட்டு வருகிறார் என நேற்று இப்போவில் போலீஸ் படை மற்றும் இப்போ சூப்பர் பைக் கிளப்பின் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். வாகனமற்ற பகுதி பண்டா ஹிலீரில் சனிக்கிழமைகளில் சில சாலைகள் மூடப்படும். வரும் வாரம் தொடங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்டா ஹிலீரில் உள்ள ஒரு பகுதி சாலை போக்குவரத்துக்கு மூடப்படும். வாகனமற்ற பகுதி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சோதனை கட்டமாக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மலாக்கா மாநில வீடமைப்பு, ஊராட்சி, வடிகால், பருவநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் நிர்வாக ஆட்சிக்குழு உறுப்பினர் நதோ ரைசியாசன் தெரிவித்தார். வரும் சனிக்கிழமை மாலை 6 தொடங்கி நள்ளிரவு 12 வரை
2.3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலைகள் மூடப்படும். ஜாலான் இஸ்தானா, ஜாலான் மகாமா, ஜாலான் கெரேஜா, லோரோங் கெரேஜா, ஜாலான் லக்ஸமானா உட்பட ஜாலான் துன் காலில், ஜாலான் மேடேகா ஆகிய சாலைகளின் ஒரு பகுதியும் மூடப்படும். சம்பந்தப்பட்ட சாலைகள் மூடப்படும் சோதனை கட்டம் வரும் சனிக்கிழமை மாலை மணி 6 தொடங்கி 12 வரையில் பண்டா ஹிலிரில் நடைபெற உள்ள ரைட் அண்ட் ரன் திட்டத்துடன் தொடங்கும். மாநில அரசாங்கத்தின் அந்த புதிய முயற்சிகள் மக்களுக்கு சுற்றுப்பயணிகள் மற்றும் வியாபாரிகளின் வரவேற்பு எப்படி உள்ளது என்பதும் மதிப்பீடு செய்யப்படும். சமயம் என்ற பெயரில் பச்சிளம் குழந்தையை பீர் அருந்து வைப்பதா? வழக்கும் கண்டனம். ஜொஹூர் மாநிலத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் சுமார் 3 வயது பெண் குழந்தைக்கு பக்தர் ஒருவர் பீர் டினில் உள்ள மதுவை கொடுக்கும் அந்த காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. அச்சம்பவத்திற்கு பலரும் தங்களின் கடுமையான கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்து வருகின்றனர். பலர் சமயத்தின் பெயரில் செய்யப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என சினத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற ஒரு செயல் நடந்தபோது சுற்றி இருந்தவர்கள் எப்படி வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார்கள்? வாழ்க்கையை இன்னும் தொடங்காத ஒரு பச்சிளம் குழந்தையின் வாயில் மதுவை அருந்து வைப்பது அநாகரிகமான செயல் என பொதுமக்கள் சாடி வருகின்றனர். இதனிடையே குழந்தைக்கு பீர் அருந்து வைக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்படும் என்பதோடு இந்த செயல் இந்துக்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கூறியுள்ளது. இந்நிகழ்வை நேரில் கண்டவர்கள் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் செய்யும்படி அச்சங்கம் கேட்டுக்கொண்டதோடு குழந்தைகள் வன்முறை சட்டத்தின் கீழ் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. ஷாலாமில் கடுமையான மழை, பல இடங்களில் திடீர் வெள்ளம். நேற்று பிற்பகலில் ஸ்லாங்கூர் ஷாலாம் செக்ஷன் 13 கடுமையாக மழை பெய்ததை தொடர்ந்து பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ள சகதி நீரினால் சில இடங்களில் கார்கள் மூழ்கும் அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்ததை நெட்டிசன்கள் புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர். திடீர் வெள்ளத்தினால் செக்ஷன் 13 பல இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காட்சியை கண்டு புகைப்படங்கள் மற்றும் காட்சியை சமூக வலைதளங்களில் வைரலானது. சுபாங் விமான நிலைய சாலையில் சித்தாமாலிலிருந்து பெட்டலிஞ்சையா சென்றடைவதற்கு வெள்ளத்தின் காரணமாக 45 நிமிடம் பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டது. வெள்ளம் காரணமாக MRR 2 மிடில் ரிங் ரோடு 2 நெடுஞ்சாலையில் கோம்பாக்கில் இருந்து தேசா மிலாவதி டோல் சாவடியை சென்றடைவதற்கு நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோருக்கு 20 நிமிடம் தாமதமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டது. உணவகத்தில் சுகாதாரமற்ற நடைமுறைகள் அம்பலம், உணவு பாதுகாப்பு மீதான அச்சத்தை தூண்டியுள்ளது. மமாக் உணவகம் ஒன்றில் சுகாதாரமற்ற வேலை நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் காணொலி வைரலாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இணையவாசிகள் பலர் உணவு பாதுகாப்பு குறித்த அச்சத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் அசுத்தமாக காணப்படும் போத்தல்களில் பழைய சோயா சாஸ் வழங்கப்படும் காணொலி பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த காணொலிகளில் ஒன்று சோயா போத்தல்கள் அசுத்தமாக காணப்படுவது குறித்து பெண் ஒருவர் உணவக மேலாளரிடம் புகார் செய்யும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அப்பெண்ணை உடனடியாக சுகாதார அமைச்சிடம் புகார் செய்யுமாறு இணையவாசிகள் வலியுறுத்தி உள்ளவேளை மமாக் உணவகங்கள் உணவு சுகாதாரத்தையும் சுற்றுப்புற தூய்மையையும் பேணுவதில்லை என்பதால் வெறும் கார்பந்தாட்டம் பார்க்கவும் தேநீர் அருந்தவுமே அங்கு செல்வது வழக்கம் என பலர் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர்.